அஃப்கானிஸ்தான் ரொம்ப கிடையாது. ஏன்னா நான் என் வேலையை பார்க்க ட்ரை பண்ணுறேன், ஆடுறனோ இல்லையோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது திங்க எல்லாம் சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நான் எதுவும் பண்ணல பெருசாக, ஜஸ்ட் ட்ரை டு கிவ் மை 120%. அதுவே நடக்குது எல்லாம், ஸோ அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் தட் அவங்களுக்கு என்னோடய ஸ்கில் மேல் நம்பிக்கை இருக்குது. ஜஸ்ட் தட் காம்பினேஷனால் விளாட முடியல, பட் அவங்களோட ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ அவருக்கு மேலே நம்பிக்கை இருக்கு, அதனால் என்ன பாதை கொடுத்துட்டு ரொம்ப எதுவும் பெருசாக பேச மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம்லேருந்து சேர்ந்து விளாடும் போது எல்லோரும் எப்படி விளாடுவாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க கொஞ்சம் தெரியும். அவங்க ஸ்ட்ரென்த்தும் தெரியும், அவங்களோட நாட் ஸோ கம்ஃபர்டபுள் ஏரியாஸும் தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் சேர்ந்து விளாட்றதுனால ஆஃப் த ஃபீல்டில் எப்படி இருப்பாங்கன்னு நல்லா தெரிய முடியுது, அதனால் நம்மளை ஹேண்டில் பண்ணிக்க முடியுது நல்லா. டெஃபினெட்லி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இருக்கும், ஹரியானாவில் நிறைய பேர் இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சிங்க. மேலே கீழே தான் இருந்திருக்கு, பட் நல்லா விளாட ட்ரை பண்ணுறோம். இந்த மேட்ச் அதுதான் டாக்காக இருந்துச்சு. என்ன ரிசல்ட் வந்தாலும் நல்லா விளாடிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இந்த மேட்ச் போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக விளாடணும். திருப்பி நிறைய ஏரியாஸ் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஓன் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்குது, டீமோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்குது. அதை பெட்டராக பண்ண ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா வரும்னு நினைக்கிறேன்.